தொடர்தல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பாவத்தை கழிக்கணும் பாவத்தை கழிக்கிறதுக்கு நீங்கள் ஒன்றுமே பணம் காசு எதுவுமே கொடுக்குவானா சொத்து சோகத்தெல்லாம் கொடுக்குவானாங்க உங்கள் பதவி பட்டம் எதுவுமே கொடுக்குவானா ஐயான்னு சொல்லி சரணாகதி அடைஞ்சிட்டிங்கன்னா அஞ்சேல் மக்களே அப்படின்னு சொல்லி வாரி வாரி கொடுத்துட்டுருக்குறாங்க சாதாரண விஷயமில்லை அப்போ நீங்கள் வந்து முதல்ல வந்து ஐயா டெபாசிட் பண்ணிடுறாங்க நீங்கள் எதுவுமே டெபாசிட் பண்ணுவானா ஐயா டெபாசிட் பண்ணுறாங்க ஐயா வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம திருவண்ணாமலையிலேருந்துருக்கிறோம் தருமத்தில் பங்கெடுத்துக்கூடிய வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க நிறைய புண்ணிய பலத்தையும் நமக்கு ஐயா வாரி வாரி கொடுத்துட்டுருக்கிறாங்க ஐயாவோட பெருங்கருணை அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெபாசிட் ஐயா வந்து ஒரு கோடி யுகமாக வந்து அறமையை செய்ததுனால முருகப்பெருமானா இன்றைக்கி இருக்கிறாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து என்னமோ ஐயா அப்படி இருக்கிறார் இப்படி இருக்கிறாருன்னு சத்தியமாக ஏமாந்துடாதீங்க சத்தியமாக ஏமாந்துடாதீங்க ஐயா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இதை உங்களுக்கு கொடுக்குறாங்க நீங்கள் எந்த சொத்து சோகத்தையும் கொடுக்குவானா அவங்களோட இதில் எதுலேயுமே பங்கு தரவானா ஐயா வாரி கொடுக்குறாங்க அதுதான் உலகத்தாய் அப்போ நமக்குரிய வாய்ப்பை கொடுக்குறாங்க வாய்ப்பை கொடுத்து முதல்ல நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றாங்க நீ ஒன்றும் பெரிய ஆன்மீகம் அப்படி இப்படி கத்திரிக்காய் புளியாங்க தேங்காய் மாங்காய் எதுவுமே தம்பி முதல்ல நீ சந்தோஷமா இரு அப்போ உனக்கு என்ன வேணும் முதல்ல உன் ப்ரா உன்னோட பிரச்சனைகள் என்ன அப்படின்றத வந்து ஐயா பார்க்குறாங்க முதல்ல நமக்கு அவங்களோட புண்ணிய பலத்தை கொடுக்குறாங்க கொடுத்துட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அன்னதானம் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு பேருக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழியை காமிக்கிறாங்க முதல்ல அன்னதானம் பண்ணவே நம்ம வர முடியாது ஏன்னா இயற்கை அன்னை அப்படின்னு சொல்கிற அந்த தாய் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை அந்த அளவுக்கு அவ்வளோ வேகமாக விட்டுற மாட்டாங்க இயற்கை அன்னையாகவும் உலகத்தாயாகவும் இருக்கிற உங்கார குடியில் ஆசான் என்ன பண்ணுறாரு அவர் நம்மகிட்ட நம்ம ஐயா அம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது இல்லை எந்த தெய்வத்திட்ட எங்கே போய் காலியாத்தான் மாறியாத்தான் எந்த ஆத்தாட்ட போனாலும் சரி ஐயாட்ட வந்துடும் சரி ஐயையோ என் பிள்ளை கஷ்டப்படுறான் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க தருமத்தின் பலன் அவங்க வாரி வாரி கொடுக்குறாங்க அப்போ நம்ம வந்து அந்த வாய்ப்புக்கு வரோம் ஒரு ஒரு ரெண்டு பேருக்காக சாப்பாடு கொடுக்குற இடத்துக்கு வரோம் ஏற்கனவே நமக்கு வந்து நிறைய மூட்டை கட்டி நம்ம கொடுத்துட்றாங்க ஐயாவோட புண்ணிய பலத்தை அதன் மூலமாக நம்ம கொடுக்க ஆரம்பிக்கும் நம்ம ஒன்றும் கொடுக்கல எல்லாமே இருக்கிறத நம்ம கொடுக்குற ஒரு வாய்ப்பு அந்த அறிவு அந்த அறிவு இன்மையை வந்து பார்த்திங்கன்னா அந்த அறிவு அப்படின்ற அந்த தெளிதல் அப்படின்ற இடத்துக்கு கொண்டு வந்து அந்த ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க அந்த வாய்ப்பு கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த பலகோடி ஜென்மத்தினோட பாவத்தை ஐயா பெருங்கருணையோட ஐயாவோட புண்ணிய பலத்தால் ஐயா எல்லாத்தையும் கொடுத்து உங்களை கழிக்க வைக்கிறாங்க பார்த்துக்குவாங்க உங்களோட பணம் காசு ஐயா எதுவுமே கேட்குறது இல்லை கொடுக்க முடியாது பார்த்துக்கோங்க அப்போ முதல்ல நம்மளோட பாவத்தை கழித்த பிறகு அதாவது நமக்கு அந்த உள்ளே வர்ற வாய்ப்பு வந்த பிறகு நம்மளோட பிரச்சனைகள் ஒரு குழந்தையாக வந்து பறக்கிற பறக்க பறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எண்ணம் சொல் செயல் அப்படின்னு தான் வரணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எனக்கு தெரிஞ்சது அப்போல்லாம் ஒன்றுமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க நான் படிக்கும்ல எனக்கு அறிவும் இல்லை அதையும் சொல்லிவிட்றேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐயாவோட பெருங்கருணை கருணை நம்ம வந்து அந்த தர்மத்துக்கு உள்ளே கொண்டு வராங்க உள்ளே கொண்டுனு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண் பெண் இந்த காதலர் இருவர் கண்டனர் கொண்டனர் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எண்ணம் எண்ணமே பார்த்திங்கன்னா புண்ணியம் இருந்ததுன்னா சிறந்த எண்ணம் சிறந்த எண்ணம் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த எண்ணம் சிறந்த எண்ணமாக சேர்ந்து அது உயர்ந்த பல விஷயங்களை வந்து உண்டு பண்ணுற வாய்ப்பை ஐயா கொடுக்குறாங்க சரி ரைட் பரவாயில்ல அப்படி இப்படி என்னமோ எல்லாமே வந்தாச்சு வந்துட்ட பிறகு வந்து இன்னைக்கு ஒரே தாய் ஒரே கடவுள் நீங்கள் என்னவாக இருக்கலாம் எந்த தெய்வமாக இருந்தாலும் அது ஐயாவே அப்படின்றத நான் உணர்ந்து சொல்கிறேங்க எல்லா தெய்வங்களுடைய உரு மொத்த ஊரு தான் ஐயா அதை நான் குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஒன்பது கோடி சித்த பெருமக்களுடைய அவதாரம் சித்த தலைவன் அகத்தீச பெருமானுடைய அவதாரம் அகத்தீச பெருமானுடைய தலைவன் ஞான தலைவன் முருகப்பெருமானுடைய அவதாரம் முருகனும் அரங்கரும் ஆகி ஓங்காரக்குடில் ஆசான் அப்படின்னு சொல்லுவோம் ஐயா சாமியார் ஐயா வித்த காட்டுறவர் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க ஆசான் சொல்கிறாங்க அறிவு இன்மையை நமக்கு விளக்கி அறிவை கொடுக்குற ஆசான் அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம பிறந்துட்டோம் நம்ம அந்த ஏற்கனவே நிறுத்தி வச்சுருக்கிற இடத்துக்கு வருவோம் நம்ம பிறந்துட்டோம் ஏதோ ஒரு ரெண்டு விஷயங்கள் சேர்ந்தது நல்லதோ கெட்டதோ அப்படி வந்துட்டோம் வந்துட்ட பிறகு வந்து நம்ம அத்தனையும் அனுபவித்து தான் ஆகணும் அப்படின்ற இடத்துல கத்துறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அலறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க சாந்தமாக இருக்கிறவன் எத்தனையோ பேர் இருக்கிறான் சந்தோஷமாக இருக்கிறவன் எத்தனையோ பேர் இருக்கிறான் சந்தோஷமாக இருக்கிறவன் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணிடலாம் சாந்தமாக இருக்கிறவ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா அவனையும் வரல் விட்டு எண்ணிடலாம் ஆனால் கதர்றவன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி உலகத்தில் எல்லா இடங்கள்லேயும் எல்லா நாடுகள்லையும் எல்லா இடங்கள்லேயுமே இருக்கிறாங்க இப்போ நம்ம இந்தியாவில் எடுத்திங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லாம் நீங்கள் வந்து ஆந்திரா கேரளா கர்நாடகா அப்படி இப்படின்னு வந்து எல்லா இடத்தையும் எடுத்துக்கோங்க உலகம் முழுக்க இன்றைக்கி அப்படி இருக்கிற இடத்துல நீங்கள் எப்படி இருந்தாலும் எத்தனை பா எத்தனை பாவங்களை செய்து எத்தனை பிறவி எடுத்திருந்தாலும் மனித பிறவியாக இருந்து மனித பிறவி மட்டும் இல்லைங்க எந்த பிறவியை வந்து அதனோட பாஷையில் அம்மானு சொல்லி ஐயாவை கேட்டால் உடனே வந்து அவங்களுக்கு விமோசனால் மாற்று கருத்தே இல்லை அப்போ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மனித பிறவியாக இருக்கும்போது நம்மளோட பிரச்சனைகளை அத்தனையுமே தீர்க்கக்கூடிய வல்லமை ஐயாவுக்கு உண்டுங்க நீங்கள் எந்த கோயில் போனாலும் சரிங்க எந்த கோயில் வந்தாலும் இப்போ எனக்கு உரிமை இருக்குது நீங்கள் திருப்பதி போனாலும் இங்கே தான் வந்தாகணும் மேல்மலையூர் போ ஒரு போனாலும் இங்கே தான் வந்தான்னு பார்த்துக்கோங்க எனக்கு எல்லா உரிமையும் இருக்குங்க அதனால் சொல்கிறேன் நான் அதுவே நீங்கள் மாதாட்ட போனாலும் இங்கே தான் வரணும் ஏசுகிட்ட போனாலும் இங்கே தான் வரணும் வேறு வழியே கிடையாது உணர்ந்தவனுக்கு உடனே வந்து வழி உணராதவனுக்கு அதான் பாவம் வேறு ஒன்றும் இல்லை அதை வச்சு நம்ம சுற்றி 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 கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல எந்த தெய்வத்துக்கிட்டே நீங்கள் போய் அம்மான்னு சொல்லிட்டு அழும்போது வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் இங்கே வந்தால் தான் த கிரேட் டாக்டர் த அத்தாரிட்டி பர்சன் உலகத்தாய் தாய் எதையும் செய்யக்கூடிய வல்லமே ஐயாவை கொண்டுங்க அப்போ இங்கே வரணும் வேறு வழி இல்லை அந்த வகையில் நம்மளோட பாவத்தை நீக்கக்கூடிய வழியை கொடுத்துட்றாங்க அதுக்கடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக புண்ணியபலம் வருதோ இல்லையோ ஆனால் நம்ம வாழறதுக்குரிய வாய்ப்பு உடற்பினி நீங்குங்க மனப்பினி சத்தியமாக நீங்குங்க இன்றைக்கி நிறைய பேர் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது பர்சன்டேஜ் எல்லாமே மனநோயாளியாக தான் சுற்றின்னு இருக்கிறான் சத்தியமாக அத்தனை பேர் இங்கே வந்தீங்கன்னா ஒரு மருந்தும் ஆனாங்க ஐயா பார்வை போதும் அதை நான் 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 உணர்ந்த விஷயத்த சொல்கிறேன் நான் ஆக ஒரு குழந்தையாக பறந்து குழந்தையாக போது இருக்கிற பிரச்சனைகள் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கல்வி குழந்தை பற குழந்தை பரவியிலே நல்ல எந்த ஒரு நோய் இல்லாமல் மனித உடலில் எத்தனையோ நோய் இருக்குங்க இன்றைக்கி எத்தனையோ டாக்டர் இருக்கிறான் எல்லாமே திருட்டு பசங்க ஏமாற்றலாம் வேணாலும் கூப்பிடுங்க ஏன்னால் நான் பாதிக்கப்பட்டுருக்கு நான் சொல்லுவேன் அத்தனை பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஏமாத்தலாம் எவனுமே வந்து இந்த சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு எவனுமே கொடுக்கறது கிடையாது கிடைச்சா போதும் அவன் மொத்தமாக சொத்தை உருவிடுவான் அந்த மாதிரி தான் இருக்கிறானுங்க இன்றைக்கி அதனால் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை மருத்துவமனைக்கு போனாலும் ஆகாத அந்த காரியம் இங்கே நடக்கும் நம்பிக்கை ஒன்று தாங்க நம்பணும் முதல்ல ஐயாவை நம்பணும் அதுக்கடுத்து சரணாகதி ஆக நம்ம வந்து குழந்தை பிறவி பிறவியில் வந்து பார்த்திங்கன்னா மனித பிறவியில் எத்தனையோ மனிதனுக்கு வந்து எத்தனையோ நோய் இருக்குங்க அதெல்லாம் இல்லாமல் பிறக்கிறதே மிகப்பெரிய விஷயம் அப்படி வந்துவிட்டாலும் கூட நம்ம ஏதோ ஒரு இடையிலையோ இல்லை நம்ம ஏற்கனவே இருந்த ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டினாலும் அதையும் நீக்கக்கூடிய வல்லமை ஆக குழந்தை நல்லா பிறக்கிறதுக்கும் ஒரு நல்ல புண்ணிய பலம் அதுவும் ஐயாவால் கிடைக்குங்க அதுக்கடுத்து பிறந்த குழந்தை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு குழந்த சிபிசி அப்படிங்களாங்க சிபி ஏதோ ஒரு பெரிய அந்த மாதிரி படிப்பு இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா ரோட்டில் பாவம் ஒரு ஒரு சாக்கடை ஓரமாக இருப்பாங்க அவன் போய் ஒன்றும் இல்லாமல் இருப்பான் ஆனால் இன்றைக்கி ஐயா வந்து பார்த்திங்கன்னா உலக பெருமாற்றம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்றது தான் ஐயாவோட இது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கல்வியும் எங்கேயும் போக தேவையில்லைங்க எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் அவனை கூப்பிட்டு வச்சு வா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கக்கூடிய வல்லமையை ஐயாவோட பார்வையில்ல ஐயாவோட தொடுதல் இல்லை அத்தனையும் கிடைக்குங்க ஆக வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்வி ஒரு குழந்தை பிறக்குது ஊனம் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பிறக்கணும் சரி அப்படியே பிறந்தாலும் பரவாயில்லைங்க பிரச்சனை அப்படின்னா மனமுருகி சரணாகதி மனமுருகி சரணாகதி சரணாகதிக்கு எடுத்து ஐயா சொல்லுவாங்க உன்னால் முடிஞ்சால் ஒரு ரெண்டு பேருக்கு சாப்பாடு கொடு சாப்பாடு கொடுக்கலையா பரவாயில்ல அடுத்த உயிர் ஏதோ ஒரு கஷ்டப்படுதா அதை பார்த்து வந்து ஏதோ ஐயோ கஷ்டப்படுது அப்படின்னா அது இறங்கு அப்படின்றாங்க அப்போ இறங்குதல் அப்போ குழந்தை அந்த குழந்தை பருவத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி அதுக்கடுத்து கல்வி கல்வியில் தேர்ச்சி கல்வியில் தேர்ச்சி அதெல்லாம் முடிஞ்சிச்சிங்க அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இல்லறம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துடுறோம் எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்கிறான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நிறைய டிவர்ஸ்ஸு ஏகப்பட்ட பிரச்சனைகள் காரணம் என்ன அப்படின்னா மன நிம்மதி மன அமைதி இன்மை ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உடல் நோய் உடல் நோய்க்கு மூலம் வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க ஐயா சொல்லியிருக்கிறாங்க தான் நமக்கு எல்லாமே தீதும் நன்றும் பிறர் வாரா அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே வச்சுருந்த விஷயங்கள் இன்றைக்கி இருக்கிற விஷயங்கள் அதெல்லாம் சேர்ந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்களை தடை பண்ணிடுதுங்க கண்ணு தெரியாமல் பண்ணிடுது கண் இருக்கும் ஆனால் கண்ணு தெரியாது காது கேட்கும் ஆனால் காது கேட்காது அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள்லேருந்து தெளிதல் அப்படின்ற இடத்துக்கு வரணும்னா ஐயாவோட பார்வை ஒன்றே போதுங்க இதுக்கு நீங்கள் எதுவுமே கொடுக்கவானா நீங்கள் ஐயா கொடுக்கவே முடியாது சத்தியமாக கொடுக்க முடியாது ஐயா உங்களுக்கு கொடுப்பாங்க கொடுத்து கொடுத்து வாரி வாரி கொடுப்பா வாரி வாரி கொடுத்துட்டு போய் என்னத்தை நீ கொண்டு வந்து என்னத்தை கொண்டு போக போகிற அப்போ உண்மையை உணரும்போது வந்து என்ன அப்படின்னா நம்மளோட வயிற்றுச்சோத்துக்கும் வழி அதுக்கடுத்து வந்து மனம் மனம் வந்து செம்மையாக இருக்கணும் அதுக்கடுத்து உடல் செம்மையாக இருக்கணும் மனம் செம்மையாக இருக்கணும் உடல் செம்மையாக இருக்கணும் அதுக்கடுத்து உலகத்தில் வாழறதுக்குரிய அறிவு அறிதல் ஐயா சொல்கிறாங்க நீ எத்தனை கல்வி கற்றிருந்தாலும் ஊன கல்வியே அப்படின்றாங்க அப்போ ஞானம்னா என்ன அப்போ ஞானத்தை அடையணும் ஞானத்துக்கு வரணுன்னாலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறையாசிர் இறையாசிரியர் அப்படின்னா புண்ணிய பலன் புண்ணியபலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையே விடாது அப்படின்னும் போது இயற்கையே ஐயா வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு நீ விடல்லாம் உடம்புறாள் நான் உன்னை தொருத்தி எடுத்துருவேன் அப்படின்றாங்க ஐயா ஐயா எடுக்கிறாங்க செய்கிறாங்க இன்றைக்கி உலகம் முழுக்க ஐயாவோட ஆசியில் ஐயாவோட பெருங்கருணையில் செத்தவர்கள் தான் எழுந்திருக்கிறாங்க அவன் ஏதோ ஒரு வகையில் செத்து போயிருப்பான் அவன் அத்தனை பேருமே எழுப்பி வச்சிருக்கிறாங்க ஆக அந்த இடத்துல நானும் ஒரு ஆள் அப்படின்னு சொல்கிறேன் அந்த இடத்துல நான் சொல்ல வர்றது என்னென்னா ஒரு குழந்தை பிறப்பு நல்ல தாய் தந்தை நல்ல குழந்தை நல்ல குழந்தைக்கடுத்து கல்வி ஞான கல்வி ஊனமற்ற நிலையே ஞான கல்வி என்ன பண்ணுதுன்னா கல்வியும் கொடுக்கும் உங்களுக்கு இந்த உலகத்தில் நீங்கள் என்ன கல்வி கற்றாலும் இந்த உலகத்தில் தான் ஆகணும் வேறு வழி கிடையாது இந்த பூமி மேலே தான் சுற்றி ஆகணும் நீங்கள் காரில் போங்க ஃப்ளைட்டில் போங்க இல்லை ஹெலிகாப்டரில் போங்க ஜெட்டில் போங்க திருப்பி கீழே தான் வந்து ஊந்தாகணும் அப்போ இந்த பூமியில் நடக்கணும் அப்படின்னா ஞானம் வேணும் எந்த இடத்துல காலை வைக்கணும் எந்த இடத்துல வைக்கக்கூடாது அறிதல் அப்போ அறிதலை வந்து பார்த்திங்கன்னா யார் தராங்கன்னா எனக்கு நான் பள்ளிக்கூடம் போனேங்க ஒரு வாத்தியாரே எனக்கு எதுவுமே தரல பாவம் அவருக்கு தெரியல போவோம் அதனால் அவர் சொல்லித்தரல ஐயாவை பார்த்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஞானம் ஞானம்னா என்ன எந்த இடத்துல என்ன பேசணும் எப்படி இருக்கணும் எதை எங்கே வைக்கணும் என்ன மாதிரி வாழ்க்கை நடத்துணும் அப்போது நம்ம இப்போ வந்து குழந்தைக்கிட்ட வந்துவிட்டோம் குழந்தைக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கல்விக்கு வந்துட்டோம் கல்விக்கு அடுத்து வாழ்க்கைக்கு வந்திருக்கிறோம் எத்தனை ஆண்கள் ஆண்களாக இருக்கிறாங்க எத்தனை பெண்கள் பெண்களாக இருக்கிறாங்க யாராவது விரல் விடுங்க இன்றைக்கி நிறைய திருட்டு கொல்லை அடிக்கிறானுங்க பார்த்துக்கோங்க ஆண்மை இல்லை அப்படின்றான் ஆண்மை எவனால் கொடுக்க முடியும்னு கேட்குறாங்க ஐயா ஐயாட்டம் வாங்க உங்கள் கிட்டேருந்தே கிட்ட எல்லாமே எடுத்து விட்ருவாங்க நீ யார்கிட்டையும் போய் வந்து என்ன வாங்கினு வருவானா கொண்டு கொண்டு கொட்டி விடுவானா இல்லையா ஐயாட்ட வாங்க மனம் சந்தோஷம் இல்லையா ஐயாட்டம் வாங்க குழந்த சரியாக படிக்கலையே ஐயாட்டம் வாங்க ஏமாந்து எங்கேயுமே போயிடாதீங்க வாய்ப்பு இருந்தால் திருச்சி துறையூர் இந்தியாவில் தமிழ்நாட்டில் திருச்சி பக்கத்தில் இருக்கிற துறையூர் இந்த துறையூருக்கு வந்தீங்க அப்படின்னா ஓங்கார குடில் அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் வேணாலும் இங்கே கொண்டு வந்து விட்டுருவாங்க அருமையான உபசரிப்புங்க கவலைப்படாதீங்க நல்லா அருமையான சாப்பாடு மக்களால் மக்களுக்கு அப்படின்னு சொல்லி ஐயா செஞ்சுட்டு இருக்கிறாங்க இறைவனோட குடை தாங்க இருந்தாலும் மக்கள்கிட்ட போய் எல்லாமே மறைஞ்சு போயிருக்கிறது மக்கள்கிட்ட இருந்து எடுக்கிறாங்க மக்கள்கிட்டே கொடுக்குறாங்க ஐயா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு கோடி பேருக்கு மக்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க உணவு கொடுத்துருக்குறாங்க ஆண்மை இல்லாதவனுக்கு ஆண்மையை கொடுத்துருக்குறாங்க அவன் வெளியே சொல்லவே மாட்டான் குழந்தை இல்லாதவனும் குழந்தை கொடுத்துருக்குறாங்க கை கால் நல்லாதவங்க கைய கை கால் கொடுத்துருக்குறாங்க எல்லாமே கொடுத்துருக்குறாங்க சில விஷயங்களை சொல்கிறாங்க பல விஷயங்களை சொல்கிறது இல்லைங்க உங்கார குடிலாசான் இந்த உலகத்தாய் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தாய் எனக்கு தாய் இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த அம்மாவுக்கு தாய் எல்லாருக்குமே தாய்ங்க மறந்துடாதீங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்கார குடியில் இந்தியாவில் இருக்கிற திருச்சி துறையூர் அதாவது தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிற திருச்சி திருச்சிக்கு பக்கத்தில் ஒரு நாற்பது கிலோமீட்டருங்க துறையூர் துறையூரில் வந்தீங்கன்னா ஓங்காரக்குடில் கேட்டிங்கனாலே இங்கே வந்துடலாங்க ஐயாவை பார்க்குறதுக்கு எந்த தடையும் இல்லை அருமையான வாய்ப்பு சிறப்பான வாய்ப்பு பயன்படுத்திக்கோங்க நல்லா வாழுங்க சந்தோஷமாக வாழுங்க ஐயா சொல்கிறாங்க எல்லா உயிர்களும் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா என் ஆகவே ஐயா ஒரு கோடி யுகமாக அறமையை செய்ததுனால முருகப்பெருமானாக வீட்டில் இருக்கிறாங்க அந்த புண்ணிய பலத்தை வாரி வாரி கொடுக்குறாங்க எடுத்துக்கோங்க நல்ல குழந்தையை வளர்த்துக்கோங்க பிறக்காத குழந்தை பிறக்குமா ஞான குழந்தையாக பிறக்க வச்சுக்கோங்க பிறந்த குழந்த பிரச்சனையாக இருக்குதா அதை தீர்த்துக்கோங்க சரி பிற பிறந்த குழந்தை பிரச்சனை தீர்ந்து போச்சுங்க வளர்ந்துச்சிங்க பிள்ளை பிள்ளையாயிடுச்சு கல்யாணம் பண்ணணுங்க பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன்னு சுற்றின்னு கிடக்குறாங்க அப்படின்னா ஐயா கிட்ட அருமையான காளையாக ஆக்கி விடுவாங்க பெண்ணை பெண்மையாக்கி ஆக்கி விடுவாங்க நல்ல அருமையான ஆண் அருமையான பெண் நல்ல குடும்பத் தலைவர்களாக தலைவியாகவும் ஆக்கி நல்ல குழந்தையை பிறந்த இந்த சமுதாயத்துக்கு மீண்டும் மீண்டும் நம்ம அதை தான் செய்கிறோம் அப்பேற்பட்ட சிறப்பை இந்த உலகம் சிறப்படைய நாடு செழிப்படைய ஊர் செழிப்படைய நம்ம வீடு செழிப்படைய நீங்கள் எங்கேயுமே போகாதீங்க ஓங்காரக்குடியில் ஆசான் திருச்சி துறையூருக்கு வாங்க ஓங்காரக்குடியில் ஆசானை பாருங்கள் ஐயான்னு சொல்லி சரணாகதி அடைங்க மிக முக்கியமான பாயிண்ட்டுங்க நம்பிக்கை அதுக்கடுத்து சரணாகதி அதுக்கடுத்து ஐயாவே உங்களுக்கு கொடுப்பாங்க கவலைப்படாதீங்க அதனால் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க நல்ல குழந்தை நல்ல கல்வி நல்ல மனைவி மக்கள் அதுக்கடுத்து இந்த சமுதாயத்தில் நமக்கு நல்ல பேர் அத்தனையும் எடுத்து நம்மை படைத்த இறைவனுக்கு ஒரு நல்ல பிள்ளையாக இந்த இடத்துலேருந்து நம்ம வெளியே போவோம் பரங்கருமாகி ஊங்காரக்குடியில் ஆசான் உங்களுக்கு வழங்குறாங்க நீங்கள் பயப்பட வேணாங்க அவங்க சொத்தை கேட்க மாட்டாங்க நீங்கள் பயப்பட வேணாங்க அவங்க பணத்தை கேட்க மாட்டாங்க எதையுமே கேட்க மாட்டாங்க வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளலே இங்கே உங்காரக்குடில் அதாவது இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற திருச்சிக்கு அருகாமையில் இருக்கிற துறையூரில் இருக்கிறாங்கங்க உலக மக்களே வாங்க பயன்படுத்திக்கோங்க உலக மக்களே வாங்க பயன்படுத்திக்கோங்க இதை பார்க்குற மக்கள் தமிழில் பார்க்குறீங்க நான் தமிழ் தாங்க தெரியும் மற்ற மொழியில் மக்களுக்கு வந்து நீங்கள் அதை சொல்லுங்கள் மக்கள் எல்லாருமே எல்லா எல்லா மக்களும் எல்லா நாட்டு மக்களும் உலக மக்கள் அத்தனை பேருமே ஊங்காரக்குடில் ஆசானுடைய அருளை பெறட்டும் சிறப்பாக வாழட்டும் இந்த உலகம் இந்த நாடு நம்ம இருக்கிற இடம் நம்ம அது நம்ம இருக்கிற ஊர் நம்ம நாடு இந்த உலகமே செழுமையடைய செம்மையடைய ஓங்காரக்குடில் ஆசானை தரிசனம் செய்யுங்க சிறப்பாக வாழுங்க செம்மையாக வாழுங்க எல்லா நலத்தோடும் எல்லா வளத்தோடும் வாழ ஓங்காரக்குடியில் ஆசான் இந்த யுகத்தினுடைய ஒரே பழுத்த ஞானி சித்த பெருமக்களுடைய மொத்த அவதாரம் சித்த தலைவன் அகத்தீச பெருமானுடைய அவதாரம் அகத்தீச பெருமானுடைய தலைவன் ஞான தலைவன் முருகப்பெருமானுடைய அவதாரம் முருகனும் அரங்கனும் ஆகிய ஓங்காரக்குடில் ஆசானுடைய பெருத்த ஆசையோடு நீங்கள் வாழணும் சிறப்பாக வாழணும் செம்மையாக வாழணும் ஞானத்தோடு வாழணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி வணங்கி முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேங்க